டேஸ்ட் தி டெய்லி. 2024-2025 ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் தற்போதைய பட்ஜெட்டில் விவசாயிகள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை எனவும், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டங்கள் தமிழகத்தினால் முன்மொழிந்த போதிலும் மத்திய அரசு கண்டுகொள்ளாததால் விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றம் அளிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு அறிவித்த ஓசூர் கோவை பாதுகாப்பு தளவாடங்கள் தொழில் வழி திட்டமும் அறிவிப்பு செய்ததோடு கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும், நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு தேவையான நிதியினை ஒதுக்காமல் தமிழகத்திற்கு மத்திய அரசு பாரபட்சம் காட்டியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்கு பீகார், அஸ்ஸாம், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், சிக்கிம் மாநிலங்களுக்கே பெருந்தொகை ஒதுக்கீடு செய்வதாகவும், இது போன்ற திட்டங்கள் எதுவும் தமிழகத்திற்கு அறிவிக்கப்படாதது ஒரு பெருத்த ஏமாற்றமாகும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடியுள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை கொண்டு வந்த பின்பும் தொழில் முனைவோர் பல்வேறு நடைமுறை சிரமங்களை தொடர்ந்து சந்தித்து வருவதாகவும், வரி விதிப்பில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்திருந்த பொதுமக்கள் மத்தியில் பெருத்த ஏமாற்றம் என்று கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த பல வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை எனவும், மத்திய அரசின் வரவு செலவு அறிக்கையில் முதியவர்களுக்கான எந்த சலுகைகளும் அறிவிக்கப்படவில்லை எனவும், முதியோர்களுக்கு கொரோனா காலத்திற்கு முன்பு நடைமுறையில் இருந்த சலுகைகளையாவது திரும்ப அளித்திருக்கலாம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக தமிழகத்திற்கு எந்தவிதமான திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்பது தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதாக சாடியுள்ளார். மேலும் திமுக கூட்டணியில் 39 எம்பிக்கள் இருந்தும் தமிழகத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் பெற்றுத்தராதது பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாகவும், முன்பு தமிழகத்தின் நன்மைக்காக எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாமல் இருந்தது போல் தற்போதும் அமைதியாக காலம் தள்ளுவார்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.